ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷன் ஜெனி 2.0. இன்னைக்கு வீடியோல டே 100 சம்பவங்கள் தான் பார்க்க போறோம். எது 100th டே? இது எப்படி இருக்கு அப்படின்னா, லத்திகான் சொல்லி பவர் ஸ்டாரோட சூப்பர் ஹிட் படம் ஒன்று வந்து தெரியுமா, அந்த படம் தியேட்டர்ல எப்படி 100 தாண்டி ஓடிட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, 100th நாள்ல ஃபர்ஸ்ட் டே நான் அனன்யா பேய் மாதிரி முடிய விரிச்சு போட்டு காலங்காத்தால எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்போ சைலண்டா வீட்டுக்குள்ள வந்து அர்ச்சனாவும் மாயாவும் கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறப்போ காலி கிட்ட உட்காந்துக்கிட்டு ஜண்டா அப்படின்ற மாதிரியே எழுப்ப, இந்த ரெண்டு பீஸுங்களும் அரண்டு பிறண்டுகிட்டே முடிய விரிச்சு போட்டு முடிதான் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. சோ இந்த பீஸ் தனியா பேசிட்டு இருக்குது. அதாவது நேத்து தினேஷ் என்னை பார்த்து மாயா கூட போட்டி போடுறதும் ஒண்ணுதான், இந்த வீட்டுக்குள்ள 9 கண்டஸ்டன்ட்ஸோட போட்டி போடுறதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேக்குறப்போ அப்படியே ஹீரோ மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் விஜய் கூட சொன்னா தெரியுமா, எல்லாரையும் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் உண்மைதான், செகண்ட் வீக்லயே நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். மொத்தத்துல இந்த கேமை ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ஆனா முடிய போதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருக்குது. இந்த கேமே மைண்ட் கேம் தான்ப்பா, அப்படி இருக்கிறப்ப மைண்ட் கேம் தான் விளையாடி ஆகணும், ஆனாலும் முடிய போதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே டயலாக திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப உண்மையாவே இவங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்களோ பிக் பாஸ் முடிய போதுன்னு நினைச்சு. சரி, அப்போ இப்படி பண்ணலாமா? எப்படி சீசன் 5 முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் அல்டிமேட் அப்படின்னு போட்டாங்களோ அதே மாதிரி இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பிக் பாஸ் அல்டிமேட் பார்ட் 2 அப்படின்னு போட்டு நீங்களும் உள்ள போறீங்களா மாயா மேடம்? அனன்யாவை தொடர்ந்து அக்ஷயா வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே விஜய் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. பின்னாடி வந்த மாயா அதை விட ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா தூரத்துல நின்னு பாத்துட்டு இருந்த விஷ்ணு, இதுவா இதை யாரும் இப்ப கூப்பிட்டதே அப்படின்ற மாதிரியே பாத்துட்டு இருந்தாரு. ஆனா இந்த பீஸ், ஓ மை ஃபேவரட் விஷ்ணு ஐ லவ் யூ அப்படின்னு ஜில்லுன ஒரு காதல் பூமிகா மாதிரி பயங்கரமா டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாம் காமிக்குது இந்த பீஸ். அதை பார்த்து நம்ம விஷ்ணு அப்படியே கேஷுவலா ஹலோ ஹாய் அப்படின்னு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. அப்படி அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அக்ஷயா வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப விஷ்ணுவை வச்சு செஞ்ச மாதிரியும் விஷ்ணு அக்ஷயா மாதிரி அடங்கி போன மாதிரியும் இருக்கு. மேபி எப்படியாவது விஷ்ணு வாய கிண்டி ஏதாவது வாய் உணவும் அப்ப வச்சு செஞ்சிடலாம் நினைச்சு வந்திருப்பாங்க போல இருக்கு அக்ஷயா. ஆனா இந்த பீஸ் சபரிமலைக்கு மாலை போட்ட சாமி மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் சாமி சரணம்னு போயிருது. ஏன்னா சைலண்டா இருந்த மக்களுக்கு பிடிக்கும், எப்படியும் ஓட்டு போட்டுருவாங்க நம்புறாரு. சோ எந்த பீஸ் வீட்டுக்குள்ள அடிச்சாலும் திரும்ப அட்டாக் எல்லாம் பண்ணாம சிரிச்சே சமாளிக்குது இந்த பீஸ். அப்ப விஷ்ணு மனசுக்குள்ள இன்னும் நம்ம டைட்டில் வின்னர் ஆயிடுவோன்ற நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள இருந்த விஷ்ணுவை பார்த்து எனக்கு கோகோ மில்க் வேணும் போடுங்கடா அப்படின்னு கலாச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம விஷ்ணு சைலண்டா ஓ போடுறனே அப்படின்னு சிரிச்சிட்டு பஞ்சாயத்து நல்ல வேலைப்பா
யாரும் பார்க்கல. நெக்ஸ்ட் தினேஷ் கேட்டாரு, என்னமா உன் தம்பி ஃபோன் பண்ணானா? பண்ணா. ஆனா நான் தெளிவா சொல்லிட்டேன், தம்பி நீ 20 கேமராஸ் முன்னாடி தானே பேசின, அதே 20 கேமரா முன்னாடி என்னோட பதில் நானும் கொடுத்துக்கிறேன், சோ நீ மூட்டு போன வை அப்படின்னு கட் பண்ணி விட்டனே, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம வினுஷா பயங்கர பிளானோட வந்திருக்காங்க, ஏதாவது பெருசா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது நாளே நாளு, இதுக்கப்புறம் செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன. நெக்ஸ்ட் நம்ம வினுஷா அர்ச்சனா கிட்ட போய், அர்ச்சனா மேடம் நீங்க நிக்சன் கிட்ட அவர் என்ன பத்தி பேசினதெல்லாம் மக்கள் மறந்துருவாங்கன்னு சொன்னீங்களே, அது எப்படி நீங்க சொல்லலாம், மக்கள் மறந்துருவாங்களா? அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் கழிச்சு பெட்ரூம்ல பேசிட்டு இருக்கிறப்போ என் பேரை தேவையில்லாம யூஸ் பண்ணி நீங்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணீங்க, ஆனா செய்யறதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க கிட்ட சாரி கேட்டீங்களே, என்கிட்ட கேட்டீங்களா இப்படின்னு கேட்க, நம்ம அர்ச்சனாவோ அப்படி இல்ல வினுஷா, அவனுக்கு ரொம்ப உதற ஆரம்பிச்சிச்சு, சின்ன பையன்ல பயந்துட்டான், அதனாலதான் ஒரு அக்காவா ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன், இது எப்போ நானும் தான் பார்த்தேன், அப்படி ஒண்ணும் உதறன மாதிரிலாம் தெரியலையா, நீ எதுக்கு எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டுட்டு இருக்க, இல்ல இல்லைங்க நீங்க வந்து 1 hour ஷோ பாத்துருப்பீங்க, 24/7 பாருங்க தெரியும், அந்த கரும்பத்தையும் பார்த்தேன், அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓ இல்லையா, ஆனா உங்கள்ட்ட அப்பாலஜைஸ் பண்ண சொன்னதே நான் தான், அதெல்லாம் விடு மக்கள் மறந்துருவாங்கன்னு நீ எப்படி சொல்லுவ, அது எப்படி மறப்பாங்க, அதுக்கு பதில் சொல்லு. சரி அதை சொன்ன ஓகே, அதை விட்டு பெட்ரூம்ல போய் எதுக்கு தேவையில்லாம என் பேர் எடுத்து அவனை நோண்டினேன், ஏங்க அது முடிஞ்சு போச்சுங்க மன்னிச்சிருங்க, அதுக்குதான் கமல் சார் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன், அதோட விட்டுருங்களேன், அதை எப்படி விட முடியும், இதுல பாதிக்கப்பட்டது நான் தான் விக்டீம், என்னை பத்தி நீங்க பேசிட்டு மாறி மாறி சாரி கேட்டு போயிருவீங்க, நான் அங்க இருந்து சாரி கேட்டு வந்து உங்க வாயை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா, நீ அந்த பெட்ரூம்ல கொந்தளிச்ச தெரியுமா, அதை ஃபர்ஸ்ட் நிக்சனை பாக்குறப்போ மக்கள் மறந்துருவாங்கன்னு சொன்னிய, அப்ப கொந்தளிச்சிருந்தா பரவாயில்ல, அதை விட்டு உனக்கு தேவைன்றப்ப என் பேர் யூஸ் பண்ணிருக்கிற, ஆனா அவன் சின்ன பையங்க, அவனுக்கு பெருசா மெச்சூரிட்டி எல்லாம் கிடையாது, ரொம்ப பயந்து போயிட்டாங்க, அவனா பயந்தா பிளாஸ்மா டிவி முன்னாடி பேசுறப்ப என்ன பேச்சு பேசினான் தெரியுமா, நான் செஞ்சது என்ன தப்பு அப்படின்ற மாதிரி பேசினா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ வந்து இப்ப பேசிட்டு இருக்க, நீ எங்க என் தப்பு தான் ஒத்துக்கிறேன்றனே, என்ன விட்டுருங்க, அன்னைக்கு அவனை குத்துறதுக்கு ட்ரிகர் பண்றதுக்கு இதை விட்டா வேற பாயிண்டே எனக்கு கிடைக்கலங்க, அதனாலதான் உங்க பேர் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதை நினைக்கிறப்ப இப்பவும் எனக்கு கேவலமா இருக்குது, பிளீஸ் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம், சரி போய் தொலை அப்படின்னு மன்னிச்சு விட்டாங்க வினுஷா, மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் இப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, சோ நம்ம வினுஷா மன்னிச்சு பெரிய மனுஷி ஆயிட்டாங்க, ஆனா ஒண்ணு நிக்சன் உள்ள வர்றப்போ வினுஷா பெருசா ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம், பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. வாடா நாயே அப்படின்னு சொன்னா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்துருவன தெரியுதா. நெக்ஸ்ட் விதிமீறல்கள் எல்லாத்தையும் ஒன்னு கூட்டி ஒரு பெரும் படமா போட்டாங்க, அதை பார்த்துட்டு எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு பீஸும் கூட ஐயோ இவ்வளவு விதிமீறல்கள்லாம் பண்ணிருக்கோமா அப்படின்னு ரெக்ரெட் பண்ண மாதிரிலாம் தெரியல. அதை தொடர்ந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த பீஸுங்க அடிச்சுக்கிட்டதெல்லாம் ஒரு பெரும் படமா எடுத்து போட்டாங்க, அதுல ஸ்டார்டிங் டு எண்டு நம்ம அர்ச்சனாக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க ஜூம், அது மட்டும் இல்லாம ஒரு சில வாய்ஸ் எஃபெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி எக்கோ எல்லாம் போட்டு பயங்கரமா காமிச்சிருக்காங்க, அதை பார்த்து அர்ச்சனாக்கு ஷாக் ஆயிடுச்சு, ஐயோ நான் இவ்வளவு பேசிருக்கேனா அப்படின்னு. இதை பார்த்த மணி தினேஷ் அண்ட் விஷ்ணு மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டேய் அந்த வீடியோவை பாத்தியா ஃபுல்லா கத்தினே இருக்குது இந்த பீஸ், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், நான் கத்தனாதான் கேமரால தெரியுமே அப்படின்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குது இந்த பீஸுக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு தினேஷ் தலைமையில் ஒரு சிறிய மாநாடு நடந்துச்சு. வழக்கம் போல இன்னைக்கு எவனா ஒருத்த என்ன பத்தி ரொம்ப கேவலமா பேசிருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம அர்ச்சனா அங்க இருந்து வந்து எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறப்போ விஷ்ணுவை பார்த்து விஷ்ணு குஷ்ணு குஷ்ணு அப்படின்னு ஏதோ சொல்லிருக்காங்க, இதை பார்த்த உடனே என்ன அப்படி கூப்பிடாத அப்படின்னு விஷ்ணு சொல்ல, அதே என்ன கேக்குற, யாரு உன்னை கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு கேளு அப்படின்னு சொன்னாங்க, அது யாரு அப்படின்னு பார்த்தா விஜய் தான் கமல் சார் எபிசோட்ல ஏதோ சொல்லிருக்காரு போல இருக்கு, சோ அத சொல்லிட்டு இருக்கறப்போ நம்ம தினேஷ் உள்ள பூந்து, ஐ தொட்டாச்சு நீங்க ஓவரா பேசாத போ அப்படி அப்படினு சொல்ல, ப்ரோ அவரை பத்தி பேசறப்ப அவர் பேசட்டும் நீங்க ஏன் குறுக்க வரீங்க, ஏமா நீ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ற அந்த ஃபார்முலாவை உனக்கே அப்ளை பண்ணா உனக்கே காண்டாவது, சோ கிளம்பு தொட்டாச்சு நீங்க அப்படினு சொல்ல, இந்த பீஸ் தனியா போய் சோஃபால உட்கார்ந்து எப்பவும் போல அழுவ ஆரம்பிச்சிச்சு. அப்ப உட்கார்ந்து இருந்த அனன்யா, என்னமா என்னாச்சு அப்படினு கேக்க, உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது போடி அப்படினு சொல்லல, பட் இருந்தாலும் இவங்க ஒன்னு ரிப்ளை கொடுக்காதலாம் வச்சு பாக்குறப்போ அதுதான் இவங்க மைண்ட்ல ஓடி இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். சோ பின்னாடி பீசுங்களும் வந்தா வந்து கேட்டுச்சுங்க, யாழ் ஊர அப்படின்ட்டு, ஆனா கொஞ்சம் கலாச்சிக்கிட்டே கேட்டுச்சுங்க, சோ ஒன்னு என்ன தனியா விடுங்க இல்ல நான் பேசுறது கேளுங்க, சரி சொல்லி கேக்குறேன், நான் பேச மாட்டேன் போங்க, ஐ நீ தானே நான் பேசுறேன் கேளு அப்படின்னா, கேட்டா பேச மாட்டேங்கிற எங்களை பார்த்தா என்ன லூஸ் மாத்தா ஒழுங்கா என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம், நான் விஷ்ணுவை நோண்டனா அதை பார்த்துட்டு என்ன தினேஷ் நோண்டாரா, எனக்கு கோவம் வந்துச்சு கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் நீ அவரை பத்தி பேசின இவரு உன்னை பத்தி பேசினாரு இதெல்லாம் ஓகே இப்ப எதுக்கு அழுவுற, அதுக்குதான் அழுவுறேன் எதுக்கு, அதான் தினேஷ் என்ன பார்த்து தொட்டாச்சு நீங்கன்னு சொல்றாரு அது எனக்கு வலிச்சிருக்கும்ல, ஓ அப்ப அதுக்காக தான் அழுவுறியா நீ, சர் 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 அழக்கூடாது வா உன கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு கட்டி பிடிச்சி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மாயா. சோ அர்ச்சனாக்கு விஷ்ணுவை குத்தணும் போல இருக்கு, விஷ்ணுக்கு இருக்கிறது 3 நாள் மூடிட்டு சும்மா போயிருவோம்னு இருக்கு, ஆனா தினேஷுக்கு எந்த பீஸ் ஸ்ட்ராங்கோ அந்த பீஸா பார்த்து குத்தணும் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் விச்சுமாவை குத்தி அமுச்சு விட்டாரு, இப்ப ஸ்ட்ராங்குன்னு பார்த்தா அர்ச்சனா, சோ அந்த பீஸ குத்திட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம அர்ச்சனாவை பாக்குறப்போ, நான் யாரும் என்ன வேணா சொல்லுவேன் ஆனா என்ன யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இந்த பீஸ். மொத்தத்துல இந்த எபிசோட எல்லாம் ஃபுல்லா உட்காந்து பாத்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, நம்ம தான் லூசு ஆமாவா இல்லையா?
இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. சரி, இப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வர்மாவை அப்படியே கண்ணை கட்டி தூக்கின் போய் எப்படி பாதியிலேயே வந்தியோ அதே மாதிரி பாதியிலேயே கிளம்புராஜா அப்படின்னு டாடா பாபாய் சொல்லி அமுச்சு விட்டாங்க. சோ பினாலேல அஞ்சே அஞ்சு கண்டஸ்டன்ட்ஸ் தான் இருக்க போறாங்க. அதெல்லாம் சரிப்பா, ஏதோ ஷாக்கிங்கான விஷயம் சொல்ல போறோம்னு சொன்னீங்க, அது என்ன அதை சொல்லு அப்படின்னு கேக்குறீங்களா? புரியுது, பட் என்ன பண்றது இந்த டைம்ல இதுதான் ஷாக்கிங். இதுக்கு மேல ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சொல்றேன். சரி, இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுவோம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.